இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஒரு பிரிக் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் ஆகும், இல்ல அதே இடத்துல யூபிவிசி விண்டோ கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் ஆகும், இல்ல உட்டன் விண்டோ கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியராகவோ ஒரு கிளைண்டாவோ நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ஒரு பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பிளான் போட்டு. ஸோ ஒரு ஹாலில் வந்து உதாரணம் ஒரு 2 விண்டோ ப்ரொவிஷன் நம்ம பிளான் பண்ணியிருப்போம், இல்லை இன்கேஸ் டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தோணும் ஒரு 3 விண்டோ கொடுக்கலாம் 4 விண்டோ கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்பர் ஆஃப் விண்டோஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கண்டிப்பாக வந்து டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை எஃபெக்ட் பண்ணும். ஸோ எச்சா தான் வரும். பட் நாம் என்ன நினச்சிக்குவோம், அந்த பிரிக் ஒர்க்குக்கு பதில் அது ரீப்ளேஸ் தானே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மினிமம் காஸ்ட் தான் நமக்கு கட் ஆகுமே தவிர மற்றபடி நம்ம ப்ரொவிஷன் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கான காசு கண்டிப்பாக இன்க்ரீஸாக தான் அதிகமாக தான் வருங்க. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக் ஒர்க்குக்கு வந்து ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட் கட்டினா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். யூபிவிசி விண்டோவாக இருக்கலாம், உட்டன் விண்டோவாக இருக்கலாம், எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஐட்டம் ரேட்டில் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிக் ஒர்க் கால்குலேஷனுங்க. உதாரணம் ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹாலில் வந்து ஒரு 3x4 விண்டோ நீங்கள் ஒரு ஓப்பனிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுறீங்க எக்ஸஸாக. ஸோ அப்போ 3x4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட், அந்த 12 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ செலவாகும், அதே வந்து யூபிவிசி விண்டோ அந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ செலவாகும், உட்டன் விண்டோ வைக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 12 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு வந்து பிரிக்கோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் 9 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல கட்டுறதுக்கு நம்பர் ஆஃப் பிரிக் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் மேனரில் கால்குலேட் பண்ணுறக்காக 9x3 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பிரிக் சைஸு. ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 12 / இந்த பிரிக்கோட ஏரியாவை போட்டிங்கன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக் வந்து 63.something வருங்க. ஸோ ரவுண்டு ஃபிகராக 64 எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயும் வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து பிரிக் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து 66 நமக்கு தேவைப்படுதுங்க பிரிக்கு. ஸோ ஒரு சேம்பர் பிரிக் அப்படின்னு எடுக்கிறோம்னா ஒரு 9 ரூபா 10 ரூபா வரும். ஸோ இதே ஒயர் கட் பிரிக் எடுக்கிறோம் அப்படின்னா 12 ரூபா வருங்க. ஒரு ஒயர் கட் பிரிக்கு ஒரு பிரிக் 12 ரூபா அப்படின்னம்னா 66 பிரிக்குக்கு 792 ரூபா வரும். ஸோ ரவுண்டாக 800 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பிரிக்கை வச்சு நாம் கட்டுறக்கான கலவை, ஸோ சிமெண்ட் மார்ட்டர், அதுக்கப்புறம் பூச்சுக்கான மெட்டீரியல், சிமெண்ட்டு, எம் சாண்டு, பி சாண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து ஒரு 800 ரூபா ஆகும். சிமெண்ட் மூட்டை, எம் சாண்டு, பி சாண்டு சேர்த்து நமக்கு 800 ரூபா ஆகுங்க. அடுத்து வந்து பூச்சு வேலைக்கான லேபருங்க. ஒரு சைடு பூசுறதுக்கு வந்து 16 ரூபாய்ங்க. ஸோ ரெண்டு சைடு பூசுறதுக்கு வந்து 32 ரூபா. அப்போ 32 × 12 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பூச்சி வேலைக்கு போட்டாங்கன்னா 384 ரூபா வருது. ரவுண்டாக 390 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதே கட்டுமான வேலைக்கான லேபர் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்க. ஸோ அப்போ 12 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடும்போது 420 ரூபாய்ங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கூட்டினேன்னா 2386 ரூபா வருது. ஸோ அங்கே மேலே ரவுண்டு ஃபிகராக வச்சங்காட்டி நமக்கு 2400 ரூபா வருதுங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 200 ரூபாய்க்கு நமக்கு ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதாவது ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 2400 ரூபா, அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 200 ரூபா செலவாகும். ஸோ இந்த 200 ரூபா காஸ்ட்லேயும் இன் ஃபீல்டெல்லாம் ஒயிட் வாஷ் உட்பட நம்ம பண்ணிட முடியுங்க. இப்போ நம்ம அந்த ப்ரைஸ் கம்பேரிஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 220 போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் பட்டி அடிக்கிறதா இருக்கலாம். ஸோ டைப் ஆஃப் மெட்டீரியல் டிபெண்ட்டாக நமக்கு இந்த ரேஞ்சஸ் வரலாங்க. ஸோ அதனால் எக்ஸஸாக போட்டிருக்கேன் 220 வரைக்குமே. 220 ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட்டை நமக்கு பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னம்னா 2640 ரூபா ஆகுங்க. இதே யூபிவிசி விண்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது நிறையா மாறும். அதாவது பேஸ்டான் பிராண்டை பொறுத்து நமக்கு ப்ரைஸ் மாறும், பேஸ்டான் கலரை பொறுத்து நமக்கு மாறும். அதாவது ஒரு வார்ம் ஒயிட் அப்படின்னம்னா நமக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், இல்லைனா உட்டன் ஃபினிஷிங்னா நமக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் யூபிவிசி விண்டோங்க. ஸோ நான் ரேஞ்சஸ் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்லைடிங்கு டைப் ஆஃப் விண்டோவை பொறுத்து ஸ்லைடிங்னா ஒரு ரேட்டாக இருக்கும், அடுத்து ஓப்பன் அப்படின்னா ஒரு ரேட்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து 350 to 500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு இருக்கிறதுங்க. ஸோ நான் வந்து 500 ரூபாய்னு மேக்ஸிமம் எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் கிரில்லு, ஒரு விண்டோ ஒரு 3x4 நம்ம வைக்கணும்னா கிரில்லு 3x3 = 500 ரூபா செலவாகும், இன்க்ளூடிங் பெயிண்டிங்கு எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு யூபிவிசி விண்டோ 12 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா 9500 ரூபா கண்டிப்பாக ஆயிருங்க. ஸோ அடுத்தது வந்து உட்டன் விண்டோ அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா 600 to 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு இருக்கிறதுங்க. ஸோ டைப் ஆஃப் மெட்டீரியல் தான், சாலு, ரெட் சாலு அப்படிங்கிற மாதிரி மகாகனி இதெல்லாம் இருக்குல்லங்க. ஸோ டைப் ஆஃப் மெட்டீரியல் டிபெண்ட்டாக நமக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். இன்க்ளூடிங் பெயிண்டிங்கை சேர்த்துனோம்னா நமக்கு 3x4 ஒரு உட்டன் விண்டோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நமக்கு 12000 ரூபா வரைக்கும் செலவாகுங்க. அடுத்து வந்து டீ குட், இதில் எல்லாமே கிரில் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ யூபிவிசி விண்டோவில் மட்டும் தனியாக கிரில் பண்ணுவோம், தனியாக யூபிவிசி வந்து பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வர்றது எல்லாமே யூபிவிசி விண்டோலேயே இன் பில்ட்டாகவே கிரில்லும் சேர்ந்து வந்துடுதுங்க. ஸோ இப்போ டீ குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ குட் வந்து
நமக்கும் டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து நாலு டைப் ஆஃப் டீக் இருக்குங்க. ஸோ அதை பொறுத்து நமக்கு மாறும், 1000 to 1400 ரூபா வரைக்கும் இருக்கிறதுங்க. ஸோ இன்க்ளூடிங் பெயிண்டிங் கூட சேர்த்துனோம்னா ஒரு 3-4 நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் பண்ணுறது டீக் உட்லைன்னா ஒரு 16800 ரூபா கண்டிப்பாக செலவாகுங்க. ஸோ இப்போ நீங்கள் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பிரிக் ஒர்க் பண்ணால் 2640ங்க, இது யூபிவிசி விண்டோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா 9500 ரூபா ஆகும். இதே ஒரு உட்டன் விண்டோ வைக்கிறோம்னா 12000 ரூபா ஆகும், டீ குட்டை வச்சு வைக்கிறோம்னா 16000 ரூபா ஆகுங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது, ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டோம்னா இஷ்யூ இல்லை. ஸோ எக்ஸசைஸாக வேணும்னா நமக்கு எக்ஸசைஸாக இந்த மாதிரி காஸ்ட் வந்து கண்டிப்பாக செலவாகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.